நாங்கள் ரெண்டு பேராக இருக்கும் போது இதுவே புதிய சபை இந்த தமிழகத்தில் ரெண்டு பேராக இந்த திருப்பணி ஆற்ற இறங்கிய போது கேட்டவர்களுக்கு சொன்ன பதில், இது சபை உலகம் முழுவதும் எழும்பும், இப்படி நடக்கும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இன்று நாம் சுவாசிக்கத்தக்கதாக கர்த்தரை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். எவர் தூசித்தாலும் சரி, எவர் இடையூறு பண்ணினாலும் சரி, இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இது போய்கொண்டேருக்கும். மகிமை உண்டாவதாக அப்படி மனித சக்தியினால் பிசாசின் சக்தியினால் தேவனுடைய கரத்தை முடக்க முடியாது. ஆனப்படினால் அருமையான கற்றைய பிள்ளைகளே, தாவீது இப்படி சொல்லுகின்றார் என்று சங்கீதம் 37:15 நாம் வாசிக்கிறோம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ள உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சின்ன பையன் செஞ்சுக்கு வந்திருக்கிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான்கள் நீதிமாட்டிகளாக இருப்பீர்கள் என்றால் எப்போது கர்த்தருடைய கரம் உங்களுடைய நல்லா இருக்கும். உங்கள் வேலையே எப்பொழுதும் இருக்கும். கவனிங்க, தங்களுக்கு இதுல பங்கு உண்டா? இந்த வருகிற வாக்கியத்துல நமக்கு ஏதாவது உண்டா என்று பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவனம் அனுபடினால வாழ்க்கையை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் முன்பாக நிமிர்ந்து நடக்கலாம், தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் கரம் நீட்டும் போது எங்கே என்பதை குணமாக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தராமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. 34:15 வாசிக்கும் போது இவ்விதமாக வாசிக்கிறோம். அதாவது, நான் நீதிமான்களாய் வாழ்ந்தால் நமக்கு கஷ்டமோ பாடுகளோ துன்பங்களோ மனிதர்களாலோ சாத்தானாலோ வேதனைக்குரிய காரியங்களோ ஏற்படும் என்றால் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். சங்கீத 34:15 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவர்களுடைய ஜெபத்திற்கும் அவருடைய செவிகள் திறந்திருக்கும் என்று யாக்கோபு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். நீதிமானுடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவி அது கவனிக்கிறவைகளாக இருக்கிறது என்று யாக்கோபு எழுதுகிறார் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடி நாள் கூடியிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நீதிமன்ற